ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சமையல் பிரிது. இன்றைக்கி நம்ம வெறும் ஒரு கப் பழைய சாதத்தை வச்சு அல்வா ரெசிபி பண்ண போகிறோம். அதுவும் ரெசிபி நம்ம பழைய சாதம் மீந்துருச்சுன்னா அதை வீணாக்கிடுவோம். அது போல் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக அல்வா ரெசிபி செய்ய போகிறோம். இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக எளிமையாக கற்றுக்கிட்டு இந்த அல்வா ரெசிபியை செய்யலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் இன்ட்ரப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ வாங்க இந்த அல்வா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் வடைச்ச சாதம் சேர்த்துருக்க பழைய சாதம். சாதத்தை வந்து தண்ணி ஊற்றாமல் சேர்த்துக்குங்க. ஒரு கப் சாதம் சேர்த்து கால் கப் தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரில் நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குங்க. இப்போ மாவு சேர்த்ததுக்கப்புறம் கால் கப் தண்ணி சேர்த்துக்குங்க. எந்த கப்பில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தோமோ அதே கப்பில் கால் கப் தண்ணி சேர்த்து நல்லா நம்ம பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ பாருங்க கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இன்னும் ஒரு கால் கப் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா நம்ம தோசை மாவு பதத்துக்கு நைஸாக அரைச்சிருக்கணும். தண்ணி அதே அளவில் இருக்கணும். மொத்தம் நான் 1/4 கப் தண்ணி சேர்த்தேங்க. இந்த கப்பில் தான் நான் சாதம் எடுத்தேன். அதே கப்பில் 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். அடிகனமான கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்ததுக்கப்புறம் அதில் நம்ம அரைச்சி வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து மிதமான தீயிலே நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ மிக்சி ஜாரில் 1/4 கப் தண்ணி ஊற்றி அதையும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காமல். நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த அல்வா ஒரு 15 நிமிடத்தில் ரெடி ஆகிடும். இப்போ இதோட நான் ஃபுட் கலர் ஆரஞ்சு ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்க்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம கலர் சேர்த்துனா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அல்வா. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம சாதம் சேர்த்ததுனால சட்டுன்னு அடி பிடிக்கும். அதனால் இதோட நம்ம இனிப்பு சுவைக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் சர்க்கரை சேர்க்குறேன். இதனுடைய அளவு 200 கிராம் சர்க்கரை. நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இலகி வரும். கலந்து விட்டுட்டே அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றிடுங்க. லாஸ்ட்டாக பாதி அளவுக்கு அல்வா வெந்ததுக்கப்புறம் இதோட கொஞ்சமாக ஒரு 2 டிராப் அளவுக்கு லெமன் ஜூஸ் விட்டுருக்கேன். இதோட 1/4 டீஸ்பூன் குறைவாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அல்வா வந்து நமக்கு பாதி அளவு சுருண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடைய போகாதீங்க, சட்டுன்னு அடி பிடிக்கும். கிட்ட இருந்துட்டு கை விடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இதோட வாசனைக்கு 3 ஏலக்காய் சர்க்கரையோட பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதோட நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம். 10-15 முந்திரி நான் சேர்க்குறேன். முந்திரி சேர்த்து செஞ்சீங்கன்னா நம்ம அல்வா சாப்பிடும்போது அங்கங்கே கடிப்படும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்குங்க. பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நமக்கு சாதத்தில் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. கண்டிப்பாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அல்வா கரெக்டாக நமக்கு வெந்துருச்சு. நம்ம கைகளால் கொஞ்சம் எடுத்து உருட்டிங்கன்னா உருட்டு பதம் கரெக்டாக இருக்குது பாருங்கள். நம்ம கடாயிலேயே சுருண்டு வந்துடும். இப்போ அல்வாவை நல்லா அடிப்பிடிக்காமல் கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு டின்னில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணியிருக்கேன் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. அதில் கொஞ்சமாக டெக்கரேஷனுக்கு முந்திரியும் வச்சுருக்கேன். சூடாக இருக்கும்போதே அதில் சேர்த்து அல்வாவை ஆற விட்டுடலாம். 15 நிமிஷத்துக்கு ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே நாவில் வச்சு ஊறுது. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாய் இதை பீஸ் போட்டுடலாம். ஒரு பிளேட்டில் மாற்றி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலே வெறும்னு பழைய சாதத்தை வச்சு 1 கப் பழைய சாதத்தை வச்சு நம்ம இந்த அல்வா செஞ்சாச்சு. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது போல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. அவல் கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி 1 கடாய் வச்சுருக்கேன். கடாயில் 1 கப் அவல் எடுத்திருக்கேன். நான் வெள்ளை அவல் எடுத்துருக்கேங்க. நீங்கள் கார அவல் வேணாலும் செஞ்சுக்கலாம். அதை லோ ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துடலாம்.
கலர்லாம் மாறக்கூடாதுங்க. நமக்கு அந்த முடமடப்பு தன்மை வந்தால் போதுங்க. கைகளில் எடுத்து நம்ம அவ்வளோ உடைச்சிங்கன்னா உடையணும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க. இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம நான் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க. நமக்கு என்ன தான் பவுடர் பண்ணாலும் அவ்வளோ ரொம்பவும் மழை மழைன்ட்டு வராது, கொஞ்சம் குற குறப்பாக தாங்க இருக்கும். இப்போ அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சூடானதும் ஒரு 10 முந்திரி சேர்த்துருக்கேன். முந்திரி லைட்டாக கலர் மாறினதும் ஒரு 10 திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. இதெல்லாம் லோ ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ முந்திரி திராட்சை நல்லா கலர் மாறிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ அதே நெய்யில் நம்ம பவுடர் பண்ண அவ்வளோ சேர்த்துக்கலாம். சேர்த்து லோ ஃப்ளேமில் இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மீடியமாகவும் வைக்காதீங்க அடுப்பை, ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க, லோ ஃப்ளேமில் வைக்கணும். ஒரு 30 செகண்டுக்கு நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இந்த டைமில் நான் எந்த கப்பில் அவ்வளோ எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கேன் ஒரு நிமிஷத்துக்கு. இப்போ கெட்டியாயிடுச்சு. இந்த டைமில் நான் அவ்வளோ எடுத்த கப்பாலே 1 கப் பால் சேர்க்குறேன். காய்ச்சின பால் தாங்க சேர்க்குறேன், காய்ச்சாத பால் சேர்க்காதீங்க. பால் சூடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆறின பாலாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, சேர்த்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சட்டுன்னு அடி பிடிக்கும், லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுக்குங்க. இப்போ நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த டைமில் நம்ம 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அவ்வளோ எடுத்த கப்பாலே 1 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது ஃபுல் ஸ்வீட்டுங்க. இது நீங்கள் ஒயிட் சுகர் விருப்பம் இல்லைன்னா ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதோட ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்க்குறேன் நான். நீங்கள் எல்லோ ஃபுட் கலர் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு கலர் பிடிக்காட்டாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இதோட ஒரு டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் கலந்துகிட்டே இருங்க. இதோட நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். வாசனைக்கு 3 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க ஒரு நிமிஷத்துக்கு. அவ்வளோதான் நம்மளுடைய அவல் கேசரி ரெடி ஆயிடுச்சு. சட்டுன்னு இது 10 நிமிடத்துல நமக்கு ரெடி ஆகிடும். ரொம்பவும் டைமும் எடுக்காது, அதோட ரொம்ப ஹெல்த்தியாகவும் செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ இதை ஆற விட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அவல் கேசரி ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பருப்பி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப சிம்பிளாக 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. நம்ம வெறும் தேங்காய் மட்டும் சேர்க்காமல் இதில் நம்ம ரவையும் சேர்த்து செய்ய போகிறோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடறதும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் ஊற்றினதுக்கப்புறம் 1/2 கப் ரவை சேர்த்துருக்கேன். ரவை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. ஒரு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ நல்லா ரவை நமக்கு வறுபட்டுருச்சுங்க. நமக்கு பார்த்தாலே தெரியும் அந்த நெய்யெலாம் உறிஞ்சி நல்லா ட்ரையாக இருக்கும். நம்ம இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் அதை மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அது கூட 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். 1/2 கப் ரவை, 1 கப் தேங்காய் துருவல். தேங்காய் துருவல் சேர்த்து சிம்மிலே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் ஒரு நிமிஷத்துக்கு நமக்கு வறுத்து செஞ்சிங்கன்னா இந்த பர்ஃபி வந்து நமக்கு 1 வாரத்துக்கு கூட கெடாமல் இருக்குங்க. அதனால் தேங்காவை வறுத்து செய்யணும். நல்லா நமக்கு வறுபட்டுருச்சு பாருங்கள், அந்த ஈரத்தன்மைலாம் போயிருக்கணும் தேங்காவில். இப்போ அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் கம்மியான ஸ்வீட்டில் தாங்க இருக்கும். நீங்கள் இனிப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைன்னா 1/4 கப் சேர்த்துக்கலாம். இதோட 1/4 கப் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரையை சிம்மிலே வச்சு கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நுர கட்டி வரணும் நமக்கு. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம். கொஞ்சமாக 2 ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் சர்க்கரையோட பொடி பண்ணி. சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இந்த மாதிரி நமக்கு சர்க்கரைப்பாகு நல்லா நுர கட்டி வரணுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ வறுத்து வச்ச தேங்காவையும் ரவையும் சேர்த்து கைவிடாமல் நல்லா கிளறி எடுத்துக்கலாம். சிம் பண்ணி அடுப்பை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா கட்டிப்பட்டுரும் நமக்கு. நல்லா கலந்து விட்டாச்சுங்க. நமக்கு சர்க்கரைப்பாகுலாம் உறிஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம்.
நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. நல்லா நமக்கு தரண்டு வந்துருச்சு பர்ஃபி. இப்போ ஒரு நெய் தடவின பிளேட்டில், நெய் இல்லை வெண்ணெய் தடவிக்கிங்க ஒரு பிளேட்டில், அதில் இப்போ மாற்றிடலாம். நம்ம பெரும்னு தேங்காய் சேர்த்து செய்யாமல் இந்த மாதிரி ரவை சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. இது நம்ம ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் கூட வச்சுக்கலாங்க, ஸ்டோர் பண்ணி கெடாமல் இருக்கும். இதை சமம் பண்ணி வச்சுக்கலாம், நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் சமம் பண்ணி இதை ஒரு அரை மணி நேரம் ஆற விட்டுடலாங்க. அது மேலே கொஞ்சமாக நான் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வறுத்த தேங்காயே கொஞ்சம் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஆறி வந்திருக்குங்க. நான் அரை மணி நேரம் ஆற விட்டேன். இப்போ கத்தி எடுத்து நம்ம பீஸ் போட்டுக்கலாம். நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஸ்கொயர் ஷேப்பில் வெட்ட போகிறேங்க. எவ்வளோ ஈஸியாக நமக்கு கட் பண்ணுறதுக்கு வருது பாருங்கள். பர்ஃபி வெறும்னு தேங்காய் சேர்த்து செய்யாமல் இது கூட ரவை சேர்த்து செய்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. நமக்கு வெறும்னு தேங்காய் சேர்த்து செய்கிறதுனால நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கும். இது கூட ரவை சேர்த்ததுனால அந்த மாதிரி எதுவும் தெரியாது, ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவையில் இருக்குங்க. ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேங்க, ஒரு முழு தேங்காய். மேலே உள்ள கருப்பு பாகத்தெல்லாம் நீக்கிட்டு இது போல் பொடியாக கட் பண்ணி ஒரு மிக்ஸ் ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம 2-3 பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்து வந்திருக்குங்க. நீங்கள் தேங்காவை துருவ முடிஞ்சால் கூட நல்லா பொடியாக இது போல் பூ மாதிரி துருவி சேர்த்துக்குங்க. இப்போ தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க, அதை இருக்கட்டும். இப்போ ஒரு கனமான கடாயை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் சூடானதும் இதில் ஒரு 10 முந்திரி சேர்த்து வறுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு முந்திரி சிறுங்க, திராட்சை 2வது சிறுங்க. முதல்ல திராட்சை சேர்த்திங்கன்னா திராட்சை கருகிடுங்க. இப்போ முந்திரி லைட்டாக கலர் மாறணுது. இதுக்கப்புறம் திராட்சை ஒரு 10 திராட்சை சேர்த்து அதையும் நல்லா சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டுச்சு பாருங்கள். இது போல் திராட்சை நல்லா உப்பி வரணும். இப்போ அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. மீதம் இருக்க நெய்யில் நம்ம அரைச்சி வச்சு தேங்காவை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ தேங்காய் நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த டைமில் 1 கப் பால் சேர்க்குறேங்க. இது வந்து காய்ச்சின பாலுங்க, நல்லா திக்காக தண்ணி விடாமல் காய்ச்சி எடுத்துருக்குங்க. 1 கப் தேங்காய் எடுத்தோம், அதே கப்பால் 1 கப் காய்ச்சின பால் எடுத்துருக்குங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிதமான தீயிலே வச்சு செஞ்சுக்கோங்க. இப்போ பால் நல்லா சுண்டிடுச்சுங்க. இந்த டைமில் நான் 1/2 கப் வெல்லம் சேர்க்குறேங்க. நீங்கள் ஒயிட் சுகர் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாங்க. ஆனால் நீங்கள் வெல்லம் இல்லை கருப்பட்டி நாட்டு சக்கரை சேர்த்து செஞ்சிங்கன்னா இந்த ஸ்வீட்டு அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குங்க. நல்லா வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா வெல்லமும் கரைஞ்சிருச்சுங்க, இந்த பாலும் நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம 7 கப் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. நீங்கள் நெய் விருப்பப்பட்டால் கூட சேர்த்துக்கலாங்க. நான் 2 7 கப் பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய் விருப்பப்பட்டால் ஒரு 2 ஸ்பூன் அளவு கூட விட்டுக்குங்க. இதோடு நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கணுங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம ஊற்றின 2 ஸ்பூன் நெய்யே கரெக்டான அளவில் இருந்துச்சுங்க. இப்போது நம்ம இதை ஒரு பிளேட்டில் பரிமாறிடலாங்க. ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாங்க. இது 5லேருந்து ஒரு 7 நிமிடத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அதோட வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை எடுத்து நம்ம செய்து முடிச்சிட்டோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் பார்த்திங்கன்னா. அந்த வெல்லமும் தேங்காய் பாலும் சேர்ந்து இந்த ஸ்வீட் ரெசிபி அவ்வளோ ஒரு சுவையாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இது போல் கொஞ்சம் வித்தியாசமான ஸ்வீட் ரெசிபி செய்து கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம், அதோட ஹெல்த்தியாகவும் செஞ்சுருக்கோம். நீங்களும் இது போல் ஸ்வீட் ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். மில்க் புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்யலாம். இப்போ வாங்க, இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன், அதில் 1 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போ என் முட்டையை ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ முட்டை கலந்ததுக்கப்புறம் ஒரு 400 ml பால் எடுத்திருக்கேன். இது நல்லா திக்காக காய்ச்சி எடுத்திருக்கேன். தண்ணி கொஞ்சம் கூட விடாமல் திக்காக காய்ச்சி வெது வெதுப்பான சூட்டில் இருக்கணும். அதை சேர்த்துக்கலாம். பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். இதோட 2 ஏலக்காய் சர்க்கரையோட பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். இதோட 1 பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து விஸ்க் வச்சு நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க.
இப்போ நல்லா mix பண்ணியாச்சுங்க. இது போற ஒரு சில்வர் கப் எடுத்துக்கங்க. அதுல கொஞ்சமா பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு ஆயில் பிரஷ் வச்சு. அப்பதான் நமக்கு புட்டிங் ஒட்டாம வருங்க. இப்போ பட்டர் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம கலந்து வச்ச milk சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சுங்க. ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாயில கொஞ்சமா தண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு மேல ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கங்க. ஸ்டாண்டுக்கு மேல இப்போ நம்ம இந்த milk கலவையே வச்சுக்கலாம். மேல வச்சதுக்கு அப்புறம் ஒரு மூடி போட்டுக்கங்க. அதுக்கு மேல ஒரு மூடி போட்டு 20 நிமிஷம் மிதமான தீயில வேக விட்டறலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நமக்கு பார்த்தா தெரியுங்க ஓரங்கள்லாம் அப்படியே எடுத்துட்டு வரும் இந்த புட்டிங். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். கண்டிப்பாக 20 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ இது ஒரு அரை மணி நேரம் ஆற விட்டு ஒரு பிளேட்டில் இப்போ நம்ம எடுத்துடலாங்க. இது போல் தட்டினீங்கன்னா அழகாக வந்துடுங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இது போல் எடுத்துக்கலாங்க. ஒரு பிளேட்டில் தட்டினவுடனே எவ்வளோ அருமையாக வந்துருச்சு பாருங்க. கொஞ்சம் கூட நமக்கு கிண்ணத்தில் ஒட்டவே இல்லைங்க. ஒரு கத்தி வச்சு கட் பண்ணுறேங்க. எவ்வளோ சாஃப்டாக போகுது பாருங்கள். வாயில் வச்சதும் கரையக்கூடிய மில்க் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் இது போல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு அதுக்கு நான் ஒரு 10 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்கேன். மீடியம் சைஸுங்க. இது ரொம்ப பெருசும் இல்லாமல் சின்னதும் இல்லாமல். நான் கோதுமை ப்ரெட் எடுத்துருக்கேன். நீங்கள் மில்க் ப்ரெட் இருந்தால் கூட அதில் செய்யலாம். அது ப்ரெட்டில் ஓரங்களில் இந்த கருப்பு பகுதியெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது 4 சைடு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அதுக்கு சேர்த்திங்கன்னா அந்த கருப்பெல்லாம் நமக்கு கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். அதோட குலோப்ஜாம் ரொம்ப கருகிடும். அதனால் கருப்பு பகுதியில் கட் பண்ணி எடுத்துக்கங்க எல்லா ப்ரெட்டிலையும். இப்போ 10 ப்ரெட்டில் நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. எல்லா ப்ரெட்டையும் நல்லா பொடியாக இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கங்க கைகளாலே. இப்போ பிச்சு போட்டாச்சு. அதில் கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம ப்ரெட்டை உற வச்சுக்கலாம். நான் ஒரு 50 ml பால் ஊற்றிருக்கேன். இதை அப்படியே ஊற விட்டுடலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இப்போ சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் நான் 1.5 கப் சர்க்கரை சேர்க்குறேன். இதனுடைய அளவு வந்து 150 கிராம் சர்க்கரை. சேர்த்ததுக்கு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதே அளவு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுக்குங்க. சர்க்கரையை ஐ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுக்குங்க. இதோட வாசனைக்கு 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன். நமக்கு இது கம்பி பதம்லாம் எதுவும் வரணும் அவசியம் கிடையாதுங்க. நமக்கு பிசு பிசுப்பு தன்மை இருந்தால் போதும். இதோட கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ சக்கரை பாக்கு கொதிக்கிட்டேங்க. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். ப்ரெட்டு நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்க்குறேன். நீங்கள் பால் பவுடர் இல்லைன்னா கோதுமை மாவு கூட 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு மாவு நல்லா பிசைய வருங்க. நமக்கு பால் அதிக தேவைப்படாது. கொஞ்சமாக ஊற்றி எப்பவுமே மாவு பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் இலக்கமாக ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இல்லை மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் பால் பவுடர் சேர்த்து 3 ஸ்பூன் அளவு தாங்க சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. கட்டிகள் இல்லாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட வெடிப்புகள் இல்லாமல் சின்ன சின்ன உருண்டைகளாக எண்ணெய் தடவி உருட்டி எடுத்துடலாம். பாருங்கள், இதே போல் நல்லா உருண்டைகளை நம்ம உருட்டி எடுத்துடலாம். வெடிப்புகள் இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு போடும்போது குலோப்ஜாம் நல்லா வரும். இப்போ உருண்டைகளை நான் எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சுங்க. நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். பாவு நல்லா சுருண்டிருச்சு. நமக்கு பிசு பிசுப்பு தன்மை தாங்க வரணும். பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் அந்த பபுள்ஸ்லாம் வந்து. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம குலோப்ஜாம் பொறிச்சு எடுத்துடலாம் எல்லா உருண்டைகளையும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாயிருச்சு. எண்ணெய் சூடாதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நமக்கு போட்ட உடனே கருகிடும். ஏற்கனவே ப்ரெட்டுன்றதுனால டப்புன்னு கருகிடும். அதனால் மிதமான தீயிலே வேக விட்டுடலாம். இது ஒரு 3-4 நிமிஷத்துலேயே நமக்கு வெந்துடும். இப்போ எல்லா உருண்டைகளையும் சேர்த்ததுக்கப்புறம் 2 செடி நல்லா வேகிற மாதிரி திருப்பி விட்டுட்டே இருங்க. கிட்ட இருந்துட்டு திருப்பி விட்டுட்டே இருக்கணுங்க. சட்டுன்னு நமக்கு வெந்துடும். நம்ம ப்ரெட்டுன்றதுனால நல்லா கலர் ஃபுல்லாக வரும் நமக்கு இந்த ஸ்வீட்டு.
நல்லா ப்ரௌனா மாறிச்சு பாருங்க இன்னும் நல்லா திருப்பி விட்டு இப்போ எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துடலாம் பாக்கும்போது எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நம்ம குலோப்ஜாம் உருண்டைகள் அது பிரெட்ல செய்யறதனால நல்லா சாஃப்ட்டா கிடைக்கும் இப்போ சக்கரைபாகு ஆறிச்சு லைட்டா சூடு பண்ணிக்கங்க சக்கரைபாகு எப்பவுமே வெதுவெதுப்பான சூட்ல இருக்கணும் அப்பதான் நமக்கு உருண்டைகள் நல்லா இந்த ஜூஸ் உறிஞ்சிடும் இப்போ குலோப்ஜாம் பொரிச்சு வச்சு உருண்டைகளை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா எல்லா சைடும் நமக்கு இந்த ஜூஸ் ஊறுற மாதிரி கலந்து விட்டுக்கங்க சக்கரைபாகு இப்போ கலந்து விட்டு ஒரு 4 மணி நேரம் இந்த குலோப்ஜாம் வந்து நம்ம சக்கரைபாகுலயே ஊறணுங்க 4ல இருந்து 5 மணி நேரம் கண்டிப்பா ஊறணுங்க அப்பதான் நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்ம கடைகள்ல கிடைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாவும் கிடைக்கும் எவ்வளவு சூப்பரா நம்மளுடைய குலோப்ஜாம் உருண்டைகள் ரெடி ஆயிடுச்சு பாருங்க அதுவும் பிரெட்ல செஞ்சதுன்னு சொல்லவே மாட்டேங்க அவ்வளோ ஒரு டேஸ்டியாவும் இருக்கும் நம்ம பிரெட் வெறும்னு பால் பவுடர் தான் செஞ்சிருக்கேன் அதுவும் நான் கோதுமை பிரெட்ல செஞ்சிருக்கேன் ரொம்ப ஹெல்த்தியாவும் நீங்க இப்போ ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் அதுல ஒரு முக்கா கப் அளவுக்கு அரிசி மாவு இது பச்சை அரிசி மாவுங்க ட்ரையான மாவு தான் இது கடையில வாங்கின மாவு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஜலிச்சதுக்கு அப்புறம் ஒரு இது கூட ஒரு கால் கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் அதையும் ஜலிச்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சமா ஒரு 1 பிஞ்ச் salt சேர்த்துக்கலாம் ஒரு 2 ஏலக்காய் சக்கரையோட பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாம இருக்கணும் இப்போ மாவு ஜலிச்சு எடுத்தாச்சுங்க இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயை வச்சிருக்கேன் அதுல 1/4 கப் பொடிச்ச வெல்லம் சேர்த்திருக்கேன் மாவு எடுத்த கப்பலே வெல்லம் சேர்த்துக்கலாங்க அதோட 1 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் வெல்லத்துல இப்போ ஹை ஃப்ளேம்லயே இருக்கட்டும் வெல்லம் நல்லா நமக்கு கரஞ்சி வரணும்ங்க வெல்லம் நல்லா கரஞ்சிருச்சு இப்போ வெல்லத்தை வந்து நம்ம வடி கட்டிக்கலாம் தூசிகள் எல்லாம் இருக்கும் கல்லு மண்ணு அதை வடிச்சு எடுத்துக்கலாங்க ஃபில்டர் வச்சு இப்போ வெல்லத்தை வடிச்சதுக்கு அப்புறம் அடுப்பை சிம் பண்ணிக்கங்க சிம் பண்ணி வெல்லத்தை கொதிக்க விடுங்க வெல்லம் நல்லா நமக்கு கரஞ்சி இந்த மாதிரி பப்புள்ஸ் மாதிரி வரணும் இந்த ஸ்டேஜில் ஃபுல்லாக அடுப்பு சிம்மில் இருக்கணுங்க இப்போ நம்ம மாவை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் கை விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி இப்போ மாவு நல்லா கொட்டி கலந்தாச்சுங்க தண்ணிலாம் நமக்கு கரெக்டான அளவில் இருக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது ஒரு பிளேட்டில் ஆற விட்டுடலாம் இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சுங்க கையில் கொஞ்சம் எண்ணெய் தொட்டு அதுக்கப்புறம் மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம கைகளில் மாவு ஒட்டாமல் இருக்குங்க கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் நமக்கு எந்த சைஸ் அதிரசம் வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து உருட்டிக்கலாங்க இப்போ நம்ம உருட்டின மாவை ஒரு எண்ணெய் கவர் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் தடவி அதிரசம் மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க வாழை இலை இல்லை இது போல் கவர் இருந்தால் நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இப்போ தட்டி அடிச்சாச்சுங்க எண்ணெய் காய வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அதிரசம் கருகிடும் இப்போ நம்ம தரட்டி வச்ச அதிரசத்தை போட்டுக்கலாம் இந்த அதிரசம் கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காதுங்க இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு சைடு நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் இது சட்டுன்னு ஒரு 5 to 7 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாங்க ரொம்ப ஈஸியாக இது ஒரு கரண்டியை வச்சு அதிரசத்தை கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து எடுத்துடலாங்க எண்ணெய் இருந்தால் ஃபுல்லாக வடிஞ்சிடும் இப்போ இதே போல் இன்னொன்று போட்டு காமிக்கிறேங்க அடுப்பை சிம்மில் வச்சே போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ எல்லா அதிரசமும் இது போல் போட்டு எடுத்துடலாம் இப்போ அதிரசம் ரெடி ஆகிடுச்சிங்க எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அல்வா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வெள்ளை பூசணிக்காய் 1 kg எடுத்துருக்கேங்க அது தோலெல்லாம் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் 1/2 kg வந்திருக்குங்க மேலே உள்ள தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க அதுக்குள்ளே இருக்க சீட்ஸையும் எடுத்துடணுங்க இது நம்ம வெள்ளை பூசணிக்காய் இல்லை கல்யாண பூசணிக்காவும் சொல்லுவாங்க திருஷ்டி கூட இது உடைப்பாங்க இப்போ தோலை செய்வனதுக்கப்புறம் இதை இது போல் ஒரு கேரட் துருவலில் வச்சு துருவி எடுத்துடலாங்க
நல்லா நைஸா துருவி எடுத்துக்கங்க. இப்போ எல்லா பூசணிக்காவும் துருவி எடுத்தாச்சு. இதை ஒரு ஃபில்டரில் எடுத்து வச்சுக்கலாங்க. ஃபில்டரில் வச்சு ஒரு கரண்டியை வச்சு இது போல் அழுத்துங்க. அழுத்துனீங்கன்னா அதில் இருக்க ஜூஸ்லாம் நமக்கு தனியாக வந்துடுங்க. தண்ணியை வடிச்சிட்டு தாங்க எடுக்கணும். நீங்கள் ஒரு காட்டன் துணி இருந்தால் கூட அதில் வச்சு பூசணிக்காவை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஜூஸ் எல்லாம் எடுத்தாச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிகனமான கடாயை வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் அதில் நம்ம வடித்து வச்ச பூசணிக்காவை சேர்த்துக்கலாம். நான்ஸ்டிக் கடாய் இல்லை இரும்பு சட்டி இருந்தால் நமக்கு நல்லாயிருக்குங்க. நமக்கு அல்வா வந்து நல்லா ஒட்டாமல் நமக்கு நல்லா திரண்டு வரும். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதோட நான் ஒரு 200 கிராம் சர்க்கரை சேர்க்குறேங்க. நம்ம பூசணிக்காய் எந்த அளவுக்கு இருந்ததோ அளவு அந்த கப்பில் அதே அளவுக்கு நான் சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுக்குங்க. இப்போ சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிடுச்சுங்க. இதோட நான் ஃபுட் கலர் சேர்க்குறேன். எல்லோ ஃபுட் கலர் 1 பிஞ்சு சேர்த்துக்குங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இதோட வாசனைக்கு 2 ஏலக்காய் சர்க்கரையோட பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். இதோட 2லேருந்து 1-3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நல்லா அல்வா திரண்டு வந்துருச்சுங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அடுப்பு நல்லா சிம் பண்ணி கலந்து விட்டுக்குங்க. இதோட கொஞ்சமாக பாதாம் முந்திரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. அல்வா நல்லா திரண்டு வந்துருச்சு பாருங்கள். நெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இதுதாங்க கரெக்டான அளவு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய பூசணிக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. குறைவான பொருட்களை வைத்து 10லேருந்து 15 நிமிடத்தில் செய்து முடிச்சாங்க. கரெக்டாக 13 நிமிஷம் தாங்க நமக்கு ஆச்சு இது செய்கிறதுக்கு. சூப்பராக நல்ல நெய் ததும்ப ததும்ப வாயில் வச்சது கரையக்கூடிய அல்வா ரெசிபி. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செய்து பாருங்கள். நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக தான் செய்திருக்கோம். நீங்கள் வெள்ளச்சக்கரை சாப்பிட பிடிக்கலன்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்குங்க. வெள்ளச்சக்கரை சேர்த்த அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செய்து இப்போ வாங்க இந்த ஜிலேபி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 1 கப் சர்க்கரை சேர்க்குறேன். இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 கப் இட்லி மாவுக்கு 1 கப் சர்க்கரை கரெக்டான அளவுங்க. இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறம் மிதமான தீயிலே கொதிக்க விட்டுடலாம். சர்க்கரையை நல்லா கலந்து விட்டுக்குங்க. நமக்கு வந்து சர்க்கரை 1 கம்பி பதம் வந்தால் போதுங்க நமக்கு. இப்போ நம்ம கம்பி பதம் வந்துச்சான்னு செக் பண்ணலாம். இது போல் பபுள்ஸ் மாதிரி வருது பாருங்கள். இந்த டைமில் செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இதோட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க வாசனைக்கு. இதோட கொஞ்சமாக 1 பிஞ்சுக்கு கம்மியாக 6 ஃபுட் கலர் சேர்க்கல. நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நான் கொஞ்சமாக சேர்க்குறேன். இப்போ கம்பி பதம் செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக 1 கம்பி பதம் வருது பாருங்கள். இதுதாங்க கரெக்டான அளவு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த வந்து சக்கரைப்பாவுக்கு வந்து நமக்கு கட்டியாகாமல் இருக்க 2 டிராப் அளவுக்கு லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ சக்கரைப்பாவுக்கு இருக்கட்டும். இப்போ நான் 1 கப் இட்லி மாவு எடுத்திருக்கேன். புளிக்காத இட்லி மாவாக இருக்கணுங்க. அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் கான்ஃப்ளவர் மாவு இல்லை மைதா மாவு கோதுமை மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக 1/5 கலர் 1 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இட்லி மாவு நம்ம என்றைக்கு அரைக்கணுமோ அந்த மாவு யூஸ் பண்ணுங்கள். உப்பு போடாமல் யூஸ் பண்ணுங்கள். அதோட புளிச்ச மாவும் செய்யாதீங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ நான் 1 பால் கவர் எடுத்துருக்கேன். அதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சுத்தம் பண்ண கவரை நம்ம மாவு ஊற்றுற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு சிசர் வச்சு கட் பண்ணதுக்கப்புறம் இது போல் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை புளிக்கரண்டியால் எடுத்து விட்டுக்குங்க. கவர் ஃபுல்லாக விடாதீங்க, பாதி அளவுக்கு கவரில் மாவு சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா பால் கவரை இது போல் சுற்றி எடுத்துக்குங்க. சுற்றிட்டு மேலே 1 ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம்.
பாருங்க லப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டா இது போல போட்டு இப்போ ஜிலேபி பிரியறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சூடுபடுத்தி வச்சிருக்கேன் ஒரு கடாயில எண்ணெய் காஞ்சதும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க இப்போ நம்ம பால் கவரை ஒரு சைடில் கொஞ்சமாக ஹோல்ஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜிலேபி பிரிஞ்சிக்கலாம் இப்போ இதே போல் எல்லா ஜிலேபியும் பிரிஞ்சிக்கலாம் நம்ம மாவு கரைக்கும் போது கட்டியான அளவில் இருக்கணும் ரொம்ப திக்காக ரொம்ப தண்ணியாகவும் பிரிஞ்சிட்டிங்கன்னா நமக்கு ஜிலேபி வந்து எண்ணெய் குடிக்கும் அதனால் மாவு வந்து போண்டா மாவு பதத்துக்கு இருக்கணுங்க இப்போ ஜிலேபி வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்குங்க திருப்பி விட்டு ரெண்டு சைடு நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம் இப்போ நம்ம ஜிலேபியை சக்கரைப்பாக்கில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம் சக்கரைப்பாவு கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் இருக்கணும் சக்கரைப்பாவு ஃபுல்லாக ஆறி இருந்துச்சுன்னா ஜிலேபி சக்கரைப்பாவை உறிஞ்சாது அதனால் வெது வெதுப்பான சூடாக இருக்கும் போது ஜிலேபியை போட்டு ரெண்டு சைடும் ஒரு 30 செகண்ட் விட்டால் போதுங்க நமக்கு இது போல் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டுக்கு சக்கரைப்பாவு ஊறுற மாதிரி நம்ம மாவில் எல்லோ கலர் போட்டோம் சக்கரைப்பாவில் ஆரஞ்சு கலர் போட்டோம் பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ சக்கரைப்பாவு ஊறினதுக்கப்புறம் நல்லா சக்கரைப்பாகை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நம்மளுடைய கலர்ஃபுல்லான ஜிலேபி ரெடி ஆகிடுச்சு பார்க்கும்போதே நாவில் வச்சு ஊறுது அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியாகவும் செஞ்சு முடிச்சிட்டோம் நம்ம இட்லி மாவு வச்சு தாங்க செஞ்சுருக்கோம் நல்லா மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் நமக்கு கிடச்சிருக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு ஒரு 5 நிமிடத்தில் செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபிங்க தேங்காய் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேங்காய் லட்டுக்கு ஒரு முழு தேங்காய் எடுத்துருக்குங்க அந்த ஒரு முழு தேங்காவை உடச்சிட்டு இது போல் பத்தை போட்டு எடுத்துக்கோங்க பத்தை போட்டது எடுத்ததுக்கப்புறம் மேலே உள்ள கருப்பு பகுதியெல்லாம் நீக்கிடுங்க நீக்கினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பல்ஸ் கொடுத்து அரைக்கக்கூடாதுங்க 2-3 பல்ஸ் கொடுத்து விட்டு விட்டு அரைக்கணுங்க விட்டு விட்டு நம்ம அரைச்சா தான் இது போல் பூ மாதிரி கிடைக்குங்க நீங்கள் நல்லா பல்ஸ் கொடுத்து அரைச்சிங்கன்னா இந்த தேங்காய் வந்து நல்லா பேஸ்ட் சட்னி மாதிரி மாறிடுங்க அதனால் இது போல் நம்ம பல்ஸுக்கு 2-3 பல்ஸ் கொடுத்து கொடுத்து விட்டு விட்டு 20 செகண்டுக்கு இது போல் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அப்போ தான் நமக்கு இது போல் பூ மாதிரி நமக்கு தேங்காய் துருவல் கிடைக்குங்க நீங்கள் தேங்காவை வந்து உடச்சி டைரெக்டாக தேங்காய் துருவலால் கூட துருவி எடுத்துக்கலாங்க அந்த மாதிரி உங்களுக்கு முடியலனா இது போல் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது இருக்கட்டும் தேங்காய் இப்போ நான் ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க நெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா இந்த லட்டு நல்லா வாசமாக இருக்குங்க நெய் சூடானதும் அதில் நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்திங்களா அதை வந்து நம்ம எத்தனை கப் வந்ததுன்னு அளந்து போட்டுக்கலாங்க நான் 2 கப் தேங்காய் துருவல் சேர்க்குறேங்க நீங்கள் இதுவே டெசிகேட் கோகோனட் இருந்துச்சுன்னா டைரெக்டாக நம்ம அப்படியே சேர்த்துக்கலாங்க ரொம்ப வதக்கணும் அவசியம் கிடையாதுங்க நீங்கள் நம்ம ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்க்கறதுனால இது 1-3 நிமிஷத்துக்கு வறுத்துட்டு சேர்த்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேம்லே வச்சுட்டு நல்லா நமக்கு இந்த தேங்காயினுடைய ஈரத்தன்மைலாம் போயிருக்கணுங்க இப்போ இந்த தேங்காய் நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த டைமில் நம்ம 1 கப் நல்லா கெட்டியான காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்குங்க நல்லா கெட்டியான பால் தாங்க சேர்க்கணும் இந்த ஸ்வீட்டுக்கு நான் 1 கப் பால் சேர்த்துருக்குங்க 2 கப் தேங்காவுக்கு 1 கப் பால் கரெக்டான அளவுங்க அதோட 1 கப் சர்க்கரை சேர்க்குறேங்க 2 கப் தேங்காவுக்கு 1 கப் பால் 1 கப் சர்க்கரை நமக்கு கரெக்டான அளவில் இருக்குங்க இப்போ சர்க்கரையும் பாலையும் சேர்த்தாச்சுங்க நல்லா இது சுருண்டு வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்குங்க அடுப்பை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு செஞ்சுக்கலாங்க இப்போ நல்லா நமக்கு இந்த தேங்காய் லட்டுக்கு பதம் வந்துடுச்சுங்க நல்லா சுருண்டுருச்சு பாருங்கள் இது தாங்க கரெக்டான அளவு இந்த டைமில் நீங்கள் நெய் தேவைப்பட்டால் ஒரு 2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஆற விடுங்க கொஞ்சம் நம்ம கைப்பு இருக்கிற சூட்டில் இருக்கணுங்க அப்போ தான் நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா கரெக்டான அளவில் வருங்க இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டு மிதமான சூட்டில் இருக்குங்க இப்போ நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் இப்போ லட்டு பிடிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச தேங்காவை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்குங்க நம்ம பிடிச்சி வச்ச லட்டை இந்த தேங்காய் துருவலில் நம்ம சேர்த்து நல்லா திரட்டி எடுத்துக்கலாங்க இப்போ இன்னொரு லட்டும் இதே மாதிரி நான் செஞ்சு காமிக்கிற பாருங்கள் கொஞ்சமாக நமக்கு தேவையான சைஸ் அளவுக்கு லட்டு பிடிச்சிக்கலாம் லட்டு பிடிச்சி நம்ம டெஸ்கெட் கோகோனட் வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதில் நம்ம லட்டு பிடிச்சதை அப்படியே நம்ம திரட்டி எடுத்துடலாங்க இப்போ இதே மாதிரி எல்லா லட்டையும் நம்ம பிடிச்சிக்கலாங்க
இது அதிக டைமும் தேவைப்படாதுங்க இதுக்கு அதிக பொருளும் தேவைப்படாதுங்க நம்ம ஒரு 5 நிமிடத்துல செஞ்சு முடிச்சிரலாங்க மூன்றே பொருள் இருந்து நல்ல சாஃப்ட்டா வந்திருக்கு பாருங்க லட்டு எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க फ्रेंड्स கண்டிப்பா நீங்க செய்து பாருங்க நான் ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன் நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரியாக இருந்தால் ஒயிட் சுகரை தவிர்த்துட்டு நீங்கள் நாட்டு சக்கரை கருப்பட்டி வெல்லம் அந்த மாதிரி எதனா யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் நான் போடுறேன் இது போல் புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் தேங்க்யூ